தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரு அரசால் மக்களுக்கு கிடைக்க போகும் மகிழ்ச்சி தகவல். உயர்தர பரீட்சை நடத்துவது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். ரிசார்ட் மஸ்தான் ஆதரவாளர்களிடையே முருகல், வாகன தொடரணி மீது தாக்குதல். யாழ் சுழிப்புறத்தில் தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் குழப்பம், தலையிட்ட போலீசார். தேர்தல் காலங்களில் சமூக வலைதள பாவனை தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மதுபான மருந்திய இருவர் மரணம், உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருவர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்ப பெண், போலீஸ் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். கடன் மறுசீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என ஜனாதிபதி அனுரு குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கம்பகாவில் இடம்பெற்ற இறுதி தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மையை அடைய முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டிசம்பரில் அடுத்த 4 மாதங்களுக்கான துணை மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாடு புதிய பொருளாதார திசைக்கு கொண்டு செல்லப்படும். ஓய்வூதியர்களின் கொடுப்பனவு ஏற்கனவே 3000 உயர்த்தியுள்ளோம். இழப்பீடு பெறுவதற்கு வேறு குழு உள்ளதா என பரிசீலனை செய்யப்படுகிறது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வருமானம் ஈட்டும் போது வரி நியாயமான விலக்குக்கு கொண்டு வரப்படும் என்றார். எதிர்கால கடமைகளை நிர்வகிப்பதற்கான கணக்கீடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதால் இதன்படி 2028 ஆண்டளவில் மறுசீரமைக்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் பொருளாதார மீட்சி வேலை திட்டத்தின் 3வது மீளாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவொன்று இலங்கைக்கு வரவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த மதிப்பாய்வு 2025 ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி ஆரம்பத்தில் முடிவடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பாடத்திட்டம் நிறைவு பெறாத காரணத்தால் உயர்தர பரீட்சையை 1 மாத காலத்துக்கு பிற்போடுமாறு முன்னாள் பாராளுமன்ற உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். கொழும்பிலுள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று மற்றும் பொருளாதார தாக்கம் ஆகிய காரணிகளால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு தேசிய பரீட்சைகளை நடத்தும் காலம் பின்போனது. ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டங்களினால் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதம் நிலவியது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. உயர்தர பரீட்சை பாடத்திட்டம் நிறைவு செய்யாத காரணத்தால் உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு மாணவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பரீட்சையாக உயர்தர பரீட்சை கருதப்படுகிறது. ஆகவே மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சையை 1 மாத காலத்துக்கு அரசாங்கம் பிற்போட வேண்டும் என்றார். வவுனியா பட்டாணிசூர் பகுதியில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பிரச்சார கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. வவுனியா பட்டாணிசூர் பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் நேற்று மாலை 8 மணியளவில் காதர் மஸ்தானின் கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த ரிசார்ட் பதியுதீன் அவர்களின் ஆதரவாளர்கள் பொதுக்கூட்டத்தை பார்த்து கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். சற்று நேரத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகன தொடரணிகள் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகே உள்ள பிரதான வீதி ஊடாக பயணித்துள்ளது. இதன்போது இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் சற்று நேரத்தில் அது கலவரமாக மாறி ரிசார்ட் பதியுதீன் பயணித்த வாகனம் உட்பட
வாகன தொடரணி மீது மக்கள் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ரிசார்ட் பதியுதீன் வாகனத்துக்குள் இருந்த நிலையில் அவரது வாகன கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலை அடுத்து வாகன தொடரணி அப்பகுதியிலிருந்து சென்றிருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை எடுத்திருந்தனர். கலவர நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் காதர் மஸ்தானின் கூட்டம் போலீசாரின் பாதுகாப்புடன் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் சூடு வெந்த புலவ பகுதியில் இடம்பெற்ற காதர் மஸ்தானின் பொதுக்கூட்டத்தில் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சுழிபுரம் பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் இருந்த சிலர் கேள்விகள் கேட்க முற்பட்டுள்ளனர். இதன் போது கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதனால் அவ்விடத்திற்கு வருகை தந்த போலீசார் கேள்வி கேட்டவர்களை வெளியேற்றியுள்ளனர். அதன் பின்னர் சுமந்திரனை அழைத்து சென்ற ஆதரவாளர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளனர். சமூக வலைதளங்களை தேர்தல் காலங்களில் முறையாக பாவிக்குமாறு கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மெனாஸ் மக்கீன் வலியுறுத்தியுள்ளார். அம்பாறையில் கபே அமைப்பின் அமைதியான தேர்தலுக்காக ஒன்றுபடுவோம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது தேர்தலில் இதுவரை பாரியளவிலான வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகளவையும் பதியப்படவில்லை. இதேவேளை பிரச்சார நடவடிக்கைகளுக்கு சமூக ஊடகங்கள் பெரும் பங்கினை வழங்குகின்றது. இவற்றை நாம் கண்காணிக்கும் போது வேட்பாளர்களுக்கு எதிரான சேறு பூசக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய போலி பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதனை அவதானிக்க முடிகின்றது. சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான முறைப்பாடுகளே அதிகளவில் கிடைப்பதை அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் சமூக வலைதளங்களை பாவித்து வேட்பாளர்களை இழிவுபடுத்துகின்ற பொய்யான காணொளி பதிவுகள் போலி முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாகவும் பகிரப்பட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதை காணக்கூடியதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். காளி பெட்டிகள பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு பிட்டிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரக்குடி பகுதியில் வசிக்கும் பத்மகுமார் என்ற நபரை தனது வீட்டிற்கு சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபான போத்தல் ஒன்றை கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த மதுபானத்தை தனது நண்பர்களும் சேர்ந்து அருந்தியுள்ளனர். நேற்று காலை வேளையில் அவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டதால் உடனடியாக எல்பிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 76 வயதான ஹரிசன் விஜயரத்ன மற்றும் 60 வயதான தர்மபால் ஆகிய இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருவரும் அதே பகுதியில் வசிப்பவர்கள் எனவும் விவசாயம் மற்றும் சாரதிகளாக தொழில் செய்து வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மதுபான போத்தலை கொண்டு வந்த நபரும் மற்றைய நபரும் எல்பட்டிய மற்றும் கராப்பட்டிய வைத்தியசாலைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பிட்டிகல போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிடிகள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமையை எதிர்பார்க்கலாம் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். அதேவேளை ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அத்துடன் கிழக்கு மத்திய ஊவா சபரகமுவ மற்றும் தென்மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சப்ரகமுவம் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இதேபோல இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. புத்தளம் முந்தளம் மகாமாயிலிய பகுதியில் வீடொன்றில் குடும்ப பெண்ணொருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மங்களேலிய மகாமாயிலிய பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக முந்தளம் போலீசார் தெரிவிக்கின்றனர். மனைவிக்கும் அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கணவன் கடுமையாக தாக்கியதில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் வீட்டின் அறையில் பெண் கிடப்பதை அவரது பாட்டி பார்த்துள்ளார். மேலும் அந்த பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் போலீசாரின் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. பெண்ணின் தலைப்பகுதியில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தற்போது தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் அடையாள அட்டையை எடுத்து சென்றுள்ளதாகவும் கொலை சம்பவம் தொடர்பில் அவரை கைது செய்ய போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் முந்தளம் போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பில் நீதவான் விசாரணைக்காக கொலை நடந்த இடத்திற்கு சென்ற புத்தளம் பதி நீதவான் இந்திக்க தென்னகோன் பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்பி வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.